ഓം ശ്രീ തത്പുരുഷായ വിദ്മഹേ വഗ്രതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ശുക്ര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது விகாரி வருடம் ஆனி மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதசி. அதிகாலை 2:28 பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் மூலம். இரவு 8:28 பின்பு போராடம். நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரோகிணி மிருகசீரிஷம். சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6 விதி எண் 7 பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறந்த தேதிகள் பலன்களை பார்க்கலாம். சரியான வாழ்க்கையை முறையாக வாழ தெரிந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உடல் உபாதைகள் விலகக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லைகள் ஓரளவு குறையும். குடும்பத்தில் மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருந்த போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால துணிந்தவர் தோற்றதில்லை, தயங்கியவர் வென்றதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களநாதர். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PO. நேர்த்தியான செயல்பாடும் கீர்த்தியான முக அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மருந்து சாப்பிட்டவங்க விருந்து சாப்பிடக்கூடிய வித்தியாசமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் நல்லதொரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய, அனைத்து வகையிலும் சந்தோஷம் மிகுதியாகக்கூடிய, தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அயல்நாட்டு பயணமாக இருந்தாலும் மேன்மைகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால எதற்கும் அஞ்சாமல் எதையுமே வெறுக்காமல் வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திர தரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EK. நகைச்சுவை பேச்சும் நல்லவர் நட்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கால நேரம் பார்க்காமல் கனிவாக செயல்பட வேண்டிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சுக்கர பகவானும் சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்கள் மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் இருந்த ஏமாற்றம் விலகி நல்லதொரு மாற்றங்களையும் இன்றைய நாளில் காண முடியும். புதிய புதிய வாய்ப்புகளால் பெரிய பெரிய பிரபல்யங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இழந்தது எதுவாக இருந்தாலும் மீட்டு விடலாம் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தால பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் ராம பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HR. அஞ்சா நெஞ்சமும் அதிக பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணியம் சேரக்கூடிய கச்சிதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் ஜென்ம ராசியிலேயே புதன் பகவானும் இருக்கிறதுனால புத்தி கூர்மை அதிகரிக்கும். புகழ்மிக்க சூழ்நிலைகள் மிகுதியாகும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏற்கனவே அரசியலில் உள்ளவங்க உயர் பதவிகள்
பிரச்சனைகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிக்கான பயிற்சி என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கௌரி மாரியம்மன். அதிஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் யானை நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் டி பி. நிஜ வாழ்க்கையில் நீதியை நேசிக்க தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பருப்பு விற்பனை முதல் செருப்பு விற்பனை வரை சிறப்புகள் சேரக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் அதாவது சந்திர பகவானும் உபஜய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவானும் அமர்ந்து ஒன்றுக்கொன்று சரி சப்தம பார்வையாக பார்த்துக்கிறதுனால பல்வேறு வகையில் பண தன வரவுகளும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் மிகுதியாகும். பாதையோரம் கீரை வைக்கிறவங்க அல்லது பங்கு சந்தையில் உள்ளவங்க யாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாத பண வரவுகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதிரிகளே இல்லாத யதார்த்த வாழ்க்கைக்கு முயற்சிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கைலாயநாதர். அதிஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ கே. சங்கீத ஆசையும் சந்தோஷ எண்ணமும் இயல்பாகவே அமைய பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆசிரியர் முதல் ஆடிட்டர் வரை ஆதாயம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த உதவி இன்றைய நாளில் அமையும். உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத பதவிகளும் பதவி உயர்வும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நீண்ட நாள் இடமாற்றமும் இன்றைய நாளில் அமையும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்க்கை அற்புதமானது எளிதானது என்பதை நம்பிக்கை கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்திரபுத்திர நாயனார். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி என். மலர்ச்சியான முகமும் நெகிழ்ச்சியான குணமும் இயல்பாகவே அமைய பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உருண்டு பெறண்டாலும் கிடைக்காத செல்வம் இன்று கிடைக்கக்கூடிய நன்றான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி குரு பகவான் அதாவது தனகாரகன் குரு பகவான் இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். பாக்கியஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால அற்புதமான மேன்மைகளையும் அடுத்தடுத்த ஆதாயங்களையும் சந்திக்க முடியும். அதே பாக்கியஸ்தானத்தில் ராசிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மனோ தைரியம் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அழகான வாழ்க்கையை மேலும் மேலும் அழகாக்க முயற்சிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை தக்க வைத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தகுதியோடும் மிகுதியோடும் வளம் வரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானத்தோடு கூடிய வெகுமான மிகுதியாகும். வெளிநாட்டு பயணங்களில் இதுநாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால உன்னை நீ நம்பினால் உலகம் உன்னை நம்பும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குச்சனூர் சனீஸ்வர பகவான். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ ஏ.
மேலான விஷயங்களில் கூட தோதாக முடிவெடுக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிச்சயமான நிதி கிடைக்கக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசியல் உத்தியோகம் இன்றைய நாளில், அதாவது அரசு உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசியல் கனவுகள் இன்றைய நாளில் பலிதமாகும். புதிய புதிய பொறுப்புகளும் பெரிய பெரிய பதவிகளும் ஒரு சில பேருக்கு அமையும். அதே சமயம் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது திருப்பம் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெருமையான வாழ்க்கைக்கு பொறுமை அவசியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுந்தரராஜ பெருமாள். அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிஷ்டைய எழுத்துக்கள் இஜ்எம். மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மனதார நேசிக்க தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு க்ஷேமமும் லாபமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் குரு பகவானும் சப்தமஸ்தானத்தில் வித்தைக்கதிபதி புதன் பகவானும் இருக்கிறதுனால புதிய புதிய சொத்து சேர்க்கைகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 11 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால புதையல் தேடி வாழுகிற உலகில் இதயம் தேடி வாழ்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமலராயர். அதிஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிஷ்ட எழுத்துக்கள் FJ. நட்பு வட்டமும் நன்மையான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிறப்பும் பொறுப்பும் சீராக கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில், அதுவும் சப்தமஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால அதிகாரமும் அதே சமயத்தில் வருமானமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றிக்கான விளைச்சல் அதிகரிக்கும். விவசாய கல்வி ஆராய்ச்சியில் உள்ளவங்க வந்து, அதாவது விவசாய கல்வி மாணவர்கள், புதிய ஆராய்ச்சி புதிய சாதனையை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால புதிர் போடும் எதிர்காலத்தை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோட்ட மாரியம்மன். அதிஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிஷ்ட எழுத்துக்கள் WJ. நன்மைகளை மட்டுமே உண்மையாக நேசிக்கக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சினத்தை தவிர்த்து பணத்தை சேர்க்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 4 இடத்துல சூரிய பகவானும் சுக்கர பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால பண வரவும் தன வரவும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் பலிதமாகும். தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு தொழில் ரீதியான கடன் சுமை குறையும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகளும் ஓரளவு குறையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கர்த்தர் சொல்வதையும் கௌதம புத்தர் சொல்வதையும் கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 5 மலை திரௌபதி அம்மன். அதிஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் DU. ஓம் விதேயாத்மனே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் விதேயாத்மனே நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.